कंड कंडरश्मिदिवाकर आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ओम आं ह्रीं ग्रहाधिराजाय आदित्याय स्वाहा। புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரியவம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம் தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்று மொழி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அமாவாசைக்கு மூணு நாள் முன்னாடி நான் உனக்கு ஒரு தீட்சையை கத்து தரேன். ஆனா மூணு நாளும் சாப்பாடு தூக்கத்தை மறந்து கடுமையான நிஷ்டையோட அந்த தவத்தை ஜெயிக்க முடிஞ்சதுன்னா உனக்கு சில சக்திகள் கிடைக்கும். அதோட உதவியால நான் காஸ்மோராவை எழுப்புறேன். தந்திர வித்தையில இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளையும் உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள நான் கொண்டு வந்துடுவேன். அதோட உன்னை எதிர்க்கிறவனே இருக்க மாட்டான். நம்ம ஸ்னேகா அக்காக்கு
சின்ன பொண்ணு எங்கயாவது மந்திரம் சொல்லுமா? இப்போ நம்ம என்ன பண்றது? ஆ, ஞாபகம் வந்துருச்சு. கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் எல்லா கல்யாணத்துலயும் ஒரு மியூசிக் வரும். ஆ, எனக்கு ஞாபகம் வருது. மாமா, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்தது என்ன பண்ணணும்? கல்யாணம் முடிஞ்சதும் சாப்பாடு போடுவாங்க, போய் பாட்டி கேளு, போ சாப்பாடு போடுவாங்க. சரி வா. பாட்டிமா. என்னடா என்ன இந்த பொம்மைங்க? பொம்மைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாட்டி, நீ சும்மா தானே இருந்த, வந்து மந்திரம் சொல்லிருக்கலாம்ல. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, பசிக்குது. மாமா உன்னை கல்யாண சாப்பாடு போட சொன்னாரு. சரி, நான் போடுறேன். சரி, மாப்பிள்ள யாரு, பொண்ணு யாரு? ஆமா அண்ணா, அது யாரு? கல்யாண மாப்பிள்ள நம்ம அஜய் மாமா, கல்யாண பொண்ணு நம்ம அத்தை. அத்தை பேர் என்ன? ஸ்னேகா அத்தை. என்னடா சொல்ற நீ? அஜய் மாமா பக்கத்துல துளசி அத்தை இருப்பாங்களே தவிர இந்த பொண்ணு ஏன் இருக்கணும்? என்ன சொல்ற பாட்டி, எங்களுக்கு எப்படி தெரியும்? மாமா சொன்னாரு, அதே மாதிரி நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். என்னடா சொன்ன உங்க மாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொம்மை கல்யாணத்துக்கு கூப்பிட்டப்போ யாருக்கு கல்யாணம் கேட்டாரு. பொம்மைங்க கல்யாணம் சொன்னோம். அப்ப ஸ்னேகா அத்தை எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு சாக்லேட் தரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் அஜய் மாமாக்கும் ஸ்னேகா அத்தைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஏன் வெக்கப்படுற? நம்ம பேர்ல பொம்மைங்களுக்கு கல்யாணம் பண்ணதை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உண்மையா நடந்திருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அஜய், எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குமா? கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும். என்னடா, நான் கேள்விப்பட்டதால உண்மையா? அஜய், என்னடா, நான் கேள்விப்பட்டதால உண்மையா? எதுவும் தெரியாத மாதிரி ஏன்டா முகத்தை திருப்பிக்கிற? குழந்தைங்க கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னம்மா நடிக்கிறடா, நீ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னியாமே, உண்மைதானா? அத நீயே தான் சொன்னியா? ஏண்டா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற? ஏன் வார்த்தை வரமாட்டேங்குதோ? என்ன சாணி பாத்தீங்களா தம்பி, இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு? கருவேப்பிலை கொத்தாட்டம் ஒரே ஒரு பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு
இவங்க என்ன காரியம் பண்ணிருக்கானு கேளுங்க. அவரு போய் இன்னும் பத்து நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள இவன் சொந்தமா முடிவெடுக்க ஆரம்பிச்சுட்டான். துளசியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவானா? அவரை நம்பின கடவுளை நம்ப மாட்டேன்னு சொன்னா. சரி, என்னைக்காவது ஒரு நாள் அவனே திருந்துவான்னு நினைச்சேன். இத பாருங்க தம்பி, அவரு கொடுத்த வாக்க மட்டும் மீறினா என்னால பொறுத்துக்கவே முடியாது. சொல்லுங்க, அவன் புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. ஆமாமா, நான் சொன்னேன், நான் ஸ்னேகாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாமா குழந்தைங்க மூலமா உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னேன். நீங்க கேட்டது உண்மைதான், நான் ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், துளசியே இல்ல. இங்க பாருங்கம்மா, எனக்கு நீங்கனாலும் அப்பானாலும் ரொம்ப பிடிக்கும். அப்பா அம்மாவா, நீங்க எல்லாரையும் விட எல்லாத்தையும் விட உயர்ந்தவங்க. ஆனா எனக்கு அப்பாவுக்கு இருக்கிற மாதிரி பெரிய மனசு, பரந்த மனப்பான்மையெல்லாம் கிடையாது. என் வாழ்க்கை என்னோடையும் என் குடும்பத்தோட மட்டும்தான். அப்பா மாதிரி எல்லார பத்தியும் யோசிச்சுக்கிட்டு என்னால வாழ முடியாதுமா? அது எனக்கு வராது, என்னால முடியாது. என் எய்ம்ஸ், என் கோல்ஸ் எனக்கு இருக்கு. அப்பா துளசிக்கு கொடுத்த வாக்கு. அக்கா, அப்பா மேல இருந்த மரியாதையில அவர் என்ன சொன்னாலும் கேட்டேன். அவரை கஷ்டப்படுத்துறதுக்கு மனசு வராம அவர் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அமைதியா இருந்தாலும் வாக்கு கொடுக்கலையே. அவர் யாருக்கோ கொடுத்த வாக்குக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ண முடியாது. எனக்கு என்ன வேணுமோ கிளியரா தெரியும் அக்கா, இது என் லைஃப். என்னால இந்த ஊர்ல வாழவே முடியாது, அதுலயும் துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுத்தமா வாழ முடியாது. உன் அபிப்பிராயம் உன்னோடதுதான், ஆனா நீ இங்க மறந்து போனது உங்க அப்பா கொடுத்த வாக்க. அவர் அப்படியே வாக்கு கொடுத்தாருன்னு தெரியுமா? நான் பெத்த பையன், என் வாக்க காப்பாத்துவான்னு. வாக்கு கொடுக்கறதுன்னா என்னன்னு தெரியுமா? கௌரவத்தை அடகு வைக்கிறதுன்னு அர்த்தம். அதனால நீ மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சு பாரு. அவர் ஓ நல்லதுக்காக தான் செஞ்சிருப்பாரு. அவரோட அனுபவத்தை நம்ம கணக்கு போட முடியாதுப்பா. சித்தப்பா, நான் கூட அப்பா மாதிரியே ஸ்னேகாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஆனா யாரையாவது கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் எனக்கு அப்பாவுக்கும் இருக்கிற வித்தியாசம். பாத்தீங்களா தம்பி, இவன் எப்படி எல்லாம் பேசுறான்னு? அவன் காதலிச்ச பொண்ணுக்காக அவங்க அப்பாவோட பெயரைய அசிங்கப்படுத்துறான். யாருக்காக நான் செய்யணும்னு நீ கேக்குற? எல்லாருக்காகவும் நான் இருக்கேன்னு அவர் சொன்னாரு, அதுதான் அவருக்கும் உனக்கும் இருக்கிற வித்தியாசம். அம்மா, வாக்குவாதம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என் கல்யாண விஷயத்துல என் முடிவு இதுதான். உங்களுக்கு பிடிச்சாதான் ஸ்னேகாவ நான் கல்யாணம் பண்ணிப்பேன், பிடிக்கலன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். என்
என் கல்யாண விஷயத்துல என் முடிவு இதுதான். உங்களுக்கு பிடிச்சாதான் சினேகாவை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், பிடிக்கலனா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அவ்வளவுதானே தவிர உங்க எல்லாருக்காகவும் என் பர்சனல் லைஃபை தியாகம் பண்ண முடியாது. உங்க நம்பிக்கைகளை விட என் லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க நம்பிக்கையை என் மேல திணிச்சிங்க, நான் ஏத்துக்கிட்டேன். ஆச்சாரம் அபச்சாரம் நீங்க, நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா என் வாழ்க்கைய நீங்க கையில் எடுத்துப்பீங்கன்னு சொன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இனி முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். எனக்கு சினேகாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா, இல்லனா வாழ்நாள் முழுக்க இப்படியே இருக்க வைக்க போறீங்களா? நீங்களே ஒரு முடிவெடுங்க. காளி தேவி, அஜய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. அவரை எப்படியாவது அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தே ஆகணும். அஜய், இந்த மூன் லைட், இந்த பச்சை மரங்கள், இந்த தனிமை, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்ன ஆச்சு, எதுவும் பேசாம இருக்கீங்க? ஓ, அதா உண்மையா நல்லா இருக்கா? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஏன்னா அத பார்த்து என்ஜாய் பண்ற மூட்ல இப்ப நான் இல்ல. எனக்கு தெரியும் அஜய், பட் இந்த ப்ராப்ளம்க்கு இது மட்டும் எண்ட் இல்லையே. இன்னைக்கு இல்லனா நாளைக்காவது இந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணி தான ஆகணும். ஓ கம் ஆன் அஜய், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஐ நோ, ஆனா என்னால முடியல சினேகா. வீட்டுல நிலம் எப்படி இருக்குன்னு பார்த்தல, மூச்சு விட முடியல. நான் சொல்றது அவங்களுக்கு சுத்தமா புரியல, அவங்க செய்ய சொல்றது எனக்கு பிடிக்கல. சொன்னா கேட்க மாட்டாங்க, விட்டுட்டா என்ன ஆவாங்களோங்கிற பயமும் இருக்கு. மொத்தத்துல என்ன போட்டு குழப்பிட்டாங்க சினேகா. இதுதான் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரிலீஃப் என்னன்னு தெரியுமா? என்ன? என்கிட்ட ஒரு நல்ல தெரப்பி இருக்கு, அதுவும் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா போக்கிடும். என்னது இதுதான்? Oh.
சிம்ஹாஸ்தானத்துல இருந்து உன் நல்லது கெட்டதெல்லாம் பாத்துக்கிட்டேம்மா. இனிமே உன்னை இந்த வீட்டோட மருமகள் ஆக்கிக்கிட்டு இந்த வீட்டோட வம்ச விருத்திகளை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. துளசி என்ன ஒரு மாதிரியா இருக்கு?